திருப்பாடல் 23:1-2. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் அன்பு ஆண்டவர் சர்வ வல்லவராகிய கடவுள் மாத்திரமல்ல, அவர் ஒரு நல்ல ஆயனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆயன்? பசும்புல் வெளி மீது நம்மை இளைப்பாறச் செய்கிறார். அமைதியான நீர்நிலைகளுக்கு நம்மை அழைத்துச் செல்கிறார். நமக்கு புத்துயிர் அளிக்கிறார். நம்மை நேரிய வழியில் நடத்தி செல்கிறார். அது மட்டுமல்ல, மத்தேய நற்செய்தி 10:11 சொல்கிறார், நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரையே கொடுப்பார் என்று. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் நம் பாவத்திலிருந்தும் பாவத்தினால் ஏற்பட்ட சாபத்திலிருந்தும் நம்மை மீட்க கல்வாரி சிகரத்தில் தன் ஜீவனையே பலியாக கொடுத்தார். அவரை நோக்கி பார்ப்போம். வாழ்வு தரும் ஆயனை, வழி நடத்தி செல்லும் அந்த ஆயனை நோக்கி பாடுவோம். ஆண்டவர் என்னாயன், எனக்கு குறையில்லை. ஆண்டவர் என்னாயன், எனக்கு குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாறச் செய்தார் ஆண்டவர் என்னாயன். அருவிக்கு கூட்டி செல்கின்றார் ஆண்டவர் என்னாயன். எந்த களைப்பை ஆற்றுகின்றார் ஆண்டவர் என்னாயன். எனக்கு புத்துயிர் ஊட்டுகின்றார் ஆண்டவர் என்னாயன். ஆண்டவர் என்னாயன், எனக்கு குறையில்லை. ஆண்டவர் என்னாயன், எனக்கு குறையில்லை. நேரிய வழியில் என்னை நடத்தி செல்வார் ஆண்டவர் என்னாயன். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவர் என்னாயன். நடக்க நீந்தாலும் பயமில்லை ஆண்டவர் என்னாயன். ஏனெனில் என்னோடு இருக்கின்றீர் ஆண்டவர் என்னாயன். ஆண்டவர் என்னாயன், எனக்கு குறையில்லை. ஆண்டவர் என்னாயன், எனக்கு குறையில்லை. அன்பு ஆண்டவரே, இன்று நாள் முழுவதும் உமது பிரசன்னத்திற்குள்ளாய் வைத்து எங்களை பாதுகாத்திருக்கிறீர் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு ஆயனாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி செல்வதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் இன்றும் என்றும் இருப்பவர். இன்னல் நீக்கி எங்களை என்றும் காப்பவர். உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாவக்கரைகள் நிறைந்த எங்கள் உள்ளத்தை அப்பா உமது இரத்தத்தால் கழுவி தூய்மைப்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அமைதியின்றி அலைந்த எங்கள் மனதினை ஆவி அனுப்பி அன்பு பொழிந்து மாற்றியுள்ளீர் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள் என்று சொல்லி இரவும் பகலும் மகிழ்ச்சியோடு வாழ வைக்கிறீர். எந்த குறையும் இல்லாமல் காத்து வருகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துன்ப நேரங்களில் நீர் எங்களுக்கு இறைவனாக இருந்து பயங்களை போக்குகின்றீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவு பொழுதே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அமைதியான உறக்கத்தை தாரும். அதிகாலை நாங்கள் உமது அருளோடும் ஆசிரோடும் ஆற்றலோடும் எழுந்து எங்கள் பணிகளை எல்லாம் உமது பிரசன்னத்தோடு தொடர கிருபை செய்வீராக. ஆமேன், ஆமேன்.